வணக்கம் நண்பர்களே, நான் சங்கரன்கோவிலில் இருந்தபோது விசைத்தறி தொழில் அப்படின்னு சங்கரன்கோவிலில் ஒரு தொழில், பிரதான தொழில் அதுதான். சங்கரன்கோவிலுடைய மக்கள், நிறைய மக்கள் சங்கரன்கோவிலில் அந்த ஒரு தொழிலையே நம்பியுள்ளனர். அவர்களுடைய வாழ்வாதாரம் முழுக்க முழுக்க அந்த விசைத்தொழிலை சுற்றியே இயங்கி கொண்டிருக்கிறது. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே இங்கே சங்கரன்கோவிலில் பிறந்த ஒவ்வொரு மக்களும் அவங்க வீட்டில் வந்து தறி போட்டு அதுதான் அவங்களுடைய காதுகளில் இனிமையான இசையாக இசைத்து கொண்டிருக்கிறது என்று தான் நான் சொல்வேன். ஸோ அந்த விசைத்தறி தொழிலை பற்றியும் அந்த விசைத்தறி தொழில் மக்களின் வாழ்வை பற்றியும் ஒரு காணொளி தான் இன்றைய காணொளி. பார்த்து அனைவரும் மகிழுங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் தமிழ் தோழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டன் அமுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சார். ஓகேயா? வணக்கம். தமிழால் இணைந்தோம், தமிழால் வளர்ந்தோம். நான் உங்கள் தமிழ் தோழன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சங்கரன்கோவிலில் விசைத்தறி அப்படிங்கிற தொழில் தான் பிரதானம். இதில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இந்த தொழிலில் தான் ஈடுபட்டுருக்கிறாங்க. இந்த விசைத்தறி தொழிலில் முதல்ல விசைத்தறினா என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா சில பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்கும். நீங்கள் உடுத்துகிற சேலையோ இல்லைன்னா நம்ம தலை தோற்ற ஒரு துண்டோ இல்லைன்னா ஒரு துணியோ ஒரு கர்ச்சிப்போ எல்லாமே வந்து தயாராகிறது வந்து இந்த விசைத்தறி தொழிலாளர்கள் தயாரித்து கொடுக்கக்கூடியதான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஆடைங்கிறது மனிதன் ஆரம்ப கட்டங்காலத்தில் நிர்வாணமாக அலைந்து தெரிந்த மனிதன் மரங்களை வந்து செடி கொடியாக தான் கட்டிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பருத்தி, அதிலிருந்து பஞ்செடுத்து நூல் நூற்று எவ்வளவோ விஷயங்களை இந்த மனிதன் சாதித்திருக்கிறான். அதில் ஒரு விசைத்தறி தொழில். அதுவும் வந்து இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மிஷின் கிடையாது. எல்லாருமே வந்து அந்த காலத்தில் கை நெசவு தான் பண்ணாங்க. இப்போ இதே சங்கரன் கோவிலில் ஒன்று ரெண்டு இடங்களில் மட்டும்தான் அந்த கை நெசவும் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கை நெசவு பண்ணுறது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நமக்கு பின்னாடி தான் இந்த முதியவர் வந்து ஒருத்தர் நெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த இதுதான் கை நெசவு. இது எப்படி என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு நூல் இலையை அருந்திருக்கு, அந்த நூல் இலையை தான் அவர் வந்து சரி பண்ணி கொண்டிருக்கிறாரு. இது என்னது ஐயா? துண்டா? துண்டு. ஸோ துண்டு, நீங்கள் தலை தோற்ற துண்டு வந்து கை நெசவில் அவர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நாங்கள் வந்து சிறு குழந்தையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதை தான் வந்து சல்லட்டு புல்லட்டு சல்லட்டு புல்லட்டு மோ அந்த மாதிரி ஒரு மொழி வந்து நாங்கள் உருவாக்கின மொழி சின்ன பிள்ளையில். ஸோ இதில் வந்து ஒரு நாடா இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த நாடா வந்து பாருங்கள், இதுதான் அந்த நாடா. இது இங்கே எங்கேயும் போகும். அவங்க கையில் நெசவு பண்ணும்போது இது அங்கேயும் எங்கேயும் போகும். ஸோ அப்போ நெசவு நெய்கிறது தான் ஒவ்வொரு நூலிலையும் பின்னாடி ஒரு பல மனிதர்களுடைய உழைப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு வருந்தத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருஷமாக இவர் இந்த தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுவும் வந்து இன்னொன்று பார்த்துக்கோங்க, ஒரு விடாமுயற்சி. ஒரு மனிதனை பார்க்கணும் அப்படின்னா அது அப்படி தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அதாவது எல்லாருமே வந்து விசைத்தறி வந்தோடனே இந்த நெசவு தொழிலை விட்டுட்டு விசைத்தறிக்கு போயிட்டாங்க. ஆனால் இந்த மனிதர் இன்னும் வந்து இந்த நெசவு கையில் தான் நான் நெய்வேன் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை வந்து எல்லோரும் வந்து சில நேரங்களில் நம்ம மனசு வந்து இவர் எதுக்கு இதை பார்த்துக்கிட்டு இருக்காரு தேவையில்லாமல் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் அவருக்கு அதுதான் பிடித்திருக்கிறது, அவருக்கு தெரிந்தது அதுதான், நான் அதை தான் செய்வேன் என்று அவர் அந்த பிடிவாதமாக அது முரட்டு குணமாக இல்லை அந்த தொழிலின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த நேசமாக என்பது எனக்கு தெரியவில்லை. அவர் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இந்த தொழிலை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இந்த நெசவை கையில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருடைய கை கால்கள்
அனைத்தும் பார்த்தீங்கன்னா உண்மையிலே அவர் கொஞ்சம் மெலிந்து காணப்படும் போது நமக்கே மனசு வருத்தமாக தான் இருக்கும். ஒரு உழைப்பாளி அப்படின்னாலே இப்படிதான் இருப்பாங்க போல. ஸோ ஒரு உழைப்பாளி ஐயா வணக்கம், உங்கள் பேர் என்ன? பேர் முப்படாது. முப்படாது, எத்தனை வருஷமா நீங்கள் இந்த நெசவு கை நெசவு பண்ணிட்டு இருக்கீங்க? முப்பது வருஷமா பண்ணுறேன். ஒரு முப்பது வருஷமா நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, ஆரம்ப காலத்தில் அப்போ என்ன வேலை பார்த்தீங்க நீங்கள்? ஆரம்ப காலத்தில் ஒரு வேலைன்னு பார்க்கறது தான் ஆரம்பிச்சது. பள்ளி படிச்சு விடுக்கிறது இருக்கும்போது. சரி, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? பிள்ளைங்க கிடையாது, கல்யாணமே ஆகும். கல்யாணமே ஆகலை. கல்யாணமே ஆகாமல் வேலையை மட்டும்தாங்க இவர் பார்த்து நெசவை மட்டும்தான் பண்ணியிருக்கிறாரு. அந்த தொழிலை அந்த அளவுக்கு ஒரு நேச்சிருக்கிறாரு. எனக்கு வந்து வருமானமே வரல அப்படிங்கிறதுனால எனக்கு நான் வாழ்ந்த அளவுக்கு எனக்கு இது போதும் அப்படிங்கிற ஒரு நிறைவுத்தன்மையிலே இந்த மனிதர் வாழ்ந்திருக்கிறார். அதுவும் கைத்தறி கை நெசவு மட்டுமே நம்பி வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரி ஐயா, நீங்கள் இந்த சங்கரன் கோயிலை தாண்டி வேறு எந்த ஊருக்காவது போயிருக்கிறீங்களா? எந்த ஊர் போகும்போது? திருச்செந்தூர் மாரியம்மன் கோயில் போயிருக்கேன். திருச்செந்தூர் போயிருக்கீங்க. மாரியம்மன் கோயில் என்ன வாசவனூர் மாரியம்மனா இருக்க முடியும்? இருக்க முடியும். இருக்கங்குடி மாரியம்மன் கோயில், இங்கே பார்த்து பேசுங்க. இருக்கங்குடி மாரியம்மன் கோயில் போயிருக்கீங்க. ஆமாம், மாரியம்மன் கோயில் போயிருக்கியா, திருச்செந்தூர் போயிருக்கியா? வேறு எங்கேயுமே போனதே கிடையாது. தமிழ்நாட்டை தாண்டி எங்கேயுமே போனதே கிடையாது. பாருங்கள், இப்படியும் மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களுடைய தொழிலை நேசித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் எனக்கு என்ன இது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு வெறுத்து போன வாழ்க்கையில் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி மனிதர்களை பார்த்தாவது நாம் மனம் மாற வேண்டும், நம் மனம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அவர் நம்மால் முடிந்த உதவிகளையும் அவர்களுக்கு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவர் நான் எடுத்துக்காட்டாக ஒரு ஆளை தான் குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத மறந்து விடக்கூடாது.
இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாவு போடுற ஒரு மிஷினு. ஸோ இந்த பாவு ஓட்டுற மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூல் தயாராகிறதுக்கு முன்னாடி, அதாவது இப்போ நம்ம போடுற ஒரு லுங்கியாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சட்டையாக இருக்கலாம், சாரியாக இருக்கலாம், ஸோ அதை தயார் பண்ணுறதுக்கு எவ்வளவு டிசைன், எத்தனை நூல்கள் கலர் கலராக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இப்போ பின்னாடி நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த இதில் வந்து முதல்ல நூல் சுற்றியிருப்பாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி இலை மாதிரி இப்படி இலையிலையாக போய் அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸ்ஸு. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் பாருங்கள், இதில் இந்த ஓட்டை ஓட்டையாக தெரிஞ்சு பாருங்கள், இதில் வந்து நூல் வருது. நூல் வந்து அதுக்கப்புறம் இந்த அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த நூலை வந்து இப்போ வந்து போச்சு. வந்து போனதுக்கப்புறம் இப்போ அதில் டிசைன் வரணும். இந்த டிசைன் வர்றதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ரெட்டு கலர் வருதா, அந்த ரெட்டு கலர் வரணும்னா அந்த ரெட்டு கலர் நூலை அதோட சேர்த்து கோத்து விடணும். அவ்வளோ பெரிய வேலை. ஒரு சேலை தயாரது பண்ணுறதுன்னா நம்ம வந்து கடைக்கு போய் ஒரு ஜவுளி கடையில் 1000 சேலை எடுத்து போட்டால் கூட இந்த பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, எனக்கு இது பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிடுறாங்க, அதுக்கப்புறம் வேறு ஒரு சேலை எடுக்காங்க. ஆனால் ஒரு சேலைக்கு பின்னாடி ஒரு குறைஞ்சது 1000 பேருடைய உழைப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பஞ்சு எடுக்கணும், பஞ்சு எடுத்து அப்புறம் அதை நூலாக நூற்று ஜின்னிங் ஃபேக்ட்ரியில் நூலாக நூற்று திருப்பி அது அங்கேருந்து ப்ராசஸ் ஆகி இந்த மாதிரி வந்து பாவு ஓட்டி அதுக்கப்புறம் அது தறிக்கி போய் மிஷின் மூலமாக தயார் பண்ணுறதுக்கு. அதை விட காஞ்சி பட்டு இல்லை பட்டு அப்படின்னு சொன்னிங்கன்னா அது வந்து கை நெசவெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கை நெசவையும் அப்படிங்கிற வீடியோவையும் நான் உங்களுக்கு வந்து நான் அடுத்த இந்த வரக்கூடிய இதிலே தொடர்ச்சியாக நான் காமிக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த அண்ணன் கூட ஒரு நிமிஷம் பேசலாம், ஓகேங்களா? வணக்கம் அண்ணா, உங்களுடைய பேர் சொல்லுங்கள், நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த தொழிலில் இருக்கிறீங்க? என் பேர் சண்முகவேல். நான் குறைஞ்சது ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இல்லை, 35 வருஷமாக நீங்கள் வந்து இந்த தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாம். இந்த தொழில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாரமாக இருக்குதா, உங்கள் லைஃப் இதை வச்சு தான் ஓடுதா, எப்படி இருக்குது? வெளியே உள்ள தொழிலுக்கு இந்த தொழில் பரவாயில்ல, வெளியில் உள்ள தொழிலுக்கு இந்த தொழில் பரவாயில்ல. இது நீங்கள் சொந்தமாக போட்டிருக்கீங்களா இல்லை சொந்தமாக போட்டிருக்கீங்க? உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சண்முகவேல். சண்முகவேல், சரிங்கண்ணா. இந்த தொழில் இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த இதில் இந்த ப்ராசஸில் என்ன பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள். வந்து நூலில் இருந்து நூல் இருக்குல்ல, சிட்ட நூல் இருக்கும், சிட்டான அதை வந்து இந்த பாப்பின் மாதிரி போடுவாங்க. சரி, இதில் போட்டு வந்து இந்த மாதிரி போடணும். ஸோ இதில் வந்து இந்த சிட்ட நூலை எடுப்பாங்க, இந்த நூலை எடுத்து இந்த நூலை எடுக்கிறதே நான் தனியாக காமிச்சிருக்கேன். ஆமாம், அது ஒரு டிசைனும் ஒவ்வொரு கலர் கலராக இருக்கு. அதை வந்து எடுத்து டிசைன் எடுத்து அதுக்கப்புறம் இந்த நூல் வந்து ப்ராசஸ் ஆகி கடைசியில் அந்த டிசைன் வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இது தறிக்கு போவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு சேலை எடுக்கணும்னா ஒரு 1000 பேருடைய உழைப்பு இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது பண்ணுறது ஒரு ஆள், அது பண்ணுறதுக்கு ஒரு ஆள். ஸோ இப்போ பின்னாடி உள்ளதை இயக்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க, இந்த முன்னாடி உள்ளது இந்த இயக்குறதுக்கு வேற ஆள் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாயம் போடுறது, பசை போடுறது, அதெல்லாம் தனி டிபார்ட்மெண்ட்டு. அது சொன்ன மாதிரி அதுக்கு தனியாக ஒரு இது இருக்குது. ஸோ அவங்க பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் நமக்கு எல்லாமே வருது. இப்போ நம்ம போடுற அந்த பனியன்லாம் எப்படி தான் தயாராகுது? இதே மாதிரி தான் சேலையை தயாராகிற மாதிரி தான் பனியனும் எல்லாமே கலர் கலராக அந்த நூலை தயார் பண்ணி அதுக்கப்புறம் இது வருது பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு உழைப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல மதிக்கணும். தொடர்ந்து இதை பாருங்கள். இப்போ ஒரு விஷயத்த சொல்ல வராரு, என்னன்னு சொல்லுங்கண்ணே. வள்ளுவர் சொன்ன மாதிரி செய்யும் தொழிலை சீர்தூக்கி பார்த்தால் நெய்யும் தொழிலுக்கு நிகரில்லை. அது குரல் வேறு மாதிரி வரும்னு தெரியலை, சொன்னது அந்த தொழில் பழமொழி மாதிரி. வள்ளுவர் இந்த குரலை சொன்னாரான்னு தெரியல, அண்ணன் ஒரு புது குரலை சொன்ன மாதிரி, அதாவது செய்யும் தொழிலுக்கு நீக்கி பார்த்தா, செய்யும் தொழிலை சீர்தூக்கி பார்த்தால் நெய்யும் தொழிலுக்கு நிகரில்லைன்றான். ஒரு ஆதி மனிதன் வந்து முதல்ல நம்ம வந்து உடை, அந்த உடையை நெய்கிறதுக்கு வந்து 1000 எவ்வளவோ விஷயம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி கீழடியில் வந்து நெசவு நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்குண்டான அந்த கண்டு நான் சொல்லுவோம் பாருங்கள், அந்த நூல் கண்டு, அந்த இதெல்லாமே வந்து நம்மளுடைய கீழடி ஆய்வுகளில் கிடச்சிருக்கு. ஒரு பழைய காலத்தில் வந்து நம்மளுடைய மனிதர்கள் தமிழர்கள் வந்து இந்த நெசவை அப்போ இருந்தே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க.